எல்லாருக்கும் வணக்கம். இன்றும் இது மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய தியானத்துல இன்னைக்கும் நல்லா சிறப்பாக செய்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்துகிட்டும் இருக்குது நமக்கு. சோ அது நமக்கு எதெல்லாம் நமக்கு புரிதலை அதிகப்படுத்துதோ அதை நம்ம எடுத்துக்கும் போது புரிதல் விரிவாகுது. சோ நேத்து கூட பார்த்தோம் புரிதலுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மள நாமளே சரி செஞ்சுக்கிறது, பி எ லைட் அண்ட் டு யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி நம்மளை நம்ம எப்படி விளக்கேத்திக்கிறது, நம்மளை நம்மளை எப்படி என்லைட்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆன ஒரு இன்கிரீடியன்ஸ் மாதிரி சொல்றது இதெல்லாம். இதுல வந்து ஒன்னு ஏற்றி ஒன்னு குறைச்சிக்கிறது, ஒன்னு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க அவரவர்களுடைய டேஸ்ட் மாதிரி. எப்படி ஃபுட்டுல வந்து உணவுல வந்து எப்படி எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போதும் கூட போதும் இல்ல கம்மி போதும் இல்ல சுகர் வேணும் வேண்டாம் காரம் துவர்ப்பு இப்படி சொல்லி இந்த அறு சுவையை எப்படி ஏற்றி இறக்கிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த இன்கிரீடியன்ட் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய புரிதலுக்கான தடை, நம்ம பிரபஞ்சத்தினுடைய விதி, நம்ம அதை பின்பற்ற வேண்டிய விதி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த பீரியட்ல. இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எப்படி இந்த அஞ்சாறு பெட்டியில இருக்கிற ஜாமா மாதிரி, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பருப்பு வகை மாதிரி எதை குறைச்சிக்கணும் எதை ஏத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இது. இதுல நம்ம வேணும் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட முடிவுல தான் இருக்கு, எதுவுமே வந்து அவுட் சைட்ல இருந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணாது. எந்த விஷயமே வந்து வெளியே இருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணல, எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எப்படி நமக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி செய்யறோமோ, நம்ம முன்னாடி நிறைய பரிமாறுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனா நம்ம இலைக்கு வந்தாலும் அது குப்பைக்கு போடுறோம். அது மாதிரிதான் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் வெளியே இருந்து வந்தாலும் நமக்கு அதுக்கு செட் ஆகலன்னா நம்ம அதை பக்கத்துல வச்சுட்டு போயிடுவோம். சோ அதைய திரும்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு பிடிக்கும். அப்ப அது என்ன இவ்வளவு நாள் இதெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டேங்குது சாப்பிட இப்ப எனக்கு பிடிக்குது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு யாரு என்னது ரூல்ஸ் போட முடியுமா, முடியாது. இப்ப எனக்கு பிடிக்குது அவ்வளவுதான் தட்சா, அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். அது மாதிரிதான் இந்த நேச்சர் வந்து நம்மள வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்டது கிடையாது, இப்படிதான் இருக்கணும்ன்றதும் சொன்னது கிடையாது. அது எதையுமே நம்மள வந்து பார்த்துட்டு பின்னாடியே தொடர்ந்துட்டு வராது, எல்லாமே இன்பில்ட் சாஃப்ட்வேர் மாதிரி. நம்மளாம் இந்த இன்பில்ட் சாஃப்ட்வேருங்கிற மாதிரி தான் நம்மள இந்த நேச்சர் உருவாக்கும் போதே எல்லாமே உள்ள வச்சு படைச்சிருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அண்டத்துல இருக்கிறதுதான் இந்த பிண்டத்துல இருக்குன்ற மாதிரி, இந்த அண்டத்துல என்ன இருக்குது, இந்த கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகங்கள் தான் நம்ம இந்த உடல்லையும் இருக்குது இல்லைங்களா. சோ அப்ப அந்த கிரகங்கள் என்ன, அது என்ன செய்யுது? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஒரு செயல் செய்யறேன், இது எனக்கு திரும்ப கிடைக்குது. ஆஸ் யூ சோ சோ யூரோப், என்னன்னா எதை விதைக்கிறாயோ நீ அதை அறுவடை செய்கிறார். இதை யார் பாத்துக்கிறா, சனிங்கிற சாட்டன்ற கோள் நம்மள பாத்துட்டே இருக்குது. சோ சனி பகவான் எங்கே பார்த்தாலும் உங்களை விட போறது இல்லை, எது செஞ்சோமோ அதை எங்க இருந்தாலும் தேடி கொண்டாந்து கொடுத்துருவார். இதுக்கு பல புராண கதைகள் இருக்குது இல்லையா. அதை அந்த சனி பகவானை உருவாக்கி அந்த சிவனே வந்து சோதிச்சு பார்ப்பார். கடைசியில அவர் என்ன பண்ணுவார், நம்மளை எப்படி பிடிக்கிறான் இவன், நம்ம நம்ம உருவாக்கிய இந்த சிஸ்டம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சோதிச்சு பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. சோ என்ன பண்றாங்க, அவர் ஒரு விஷயங்களை செய்துட்டு தப்பிக்கிறதுக்கு நிறைய பக்கம் ஓடுவாரு. கடைசியில பார்த்தா ரொம்ப ஒரு தண்ணி கடியில போய் ரொம்ப ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அவர் அந்த 7.5 நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க. அவரு எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவரு வெளியே வந்துடுவாரு. அந்த 7.5 செகண்ட்ல வந்து அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுடுவாரு. அது மாதிரி இந்த கோள்கள்ல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான்றது கர்மாவுக்கு அதிபதி. நம்ம கர்மசூத்ராக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த கர்மசூத்ரால அவர் எங்க போனாலும் விட போறது இல்லை. அதனாலதான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க அவரை கண்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா அறியாமையில இருக்கும்போது பயம், அதை புரிஞ்சுக்கிட்டாக்க பயம் கிடையாது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுன்னு சொன்னாக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயம் தெளிந்து விடும். ஸோ அது மாதிரி ஃபியருங்கிறது நேற்று பார்த்தோம் இல்லையா, அபிநிவாசம் சொல்லி பார்த்தோம். அந்த ஃபியருங்கிறது என்ன ஆகும், நம்மளை வந்து பல விஷயங்கள்ல இருந்து நிறுத்திடும், முன்னுக்கு செல்ல விடாது, புரிதலுக்கு உட்படுத்தாது நம்மளை. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கோள்களும் இருக்குது, அந்த கோள்களுடைய தாக்கம் நம்மகிட்ட இருக்கு, அதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு.
ஸோ அதை வந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஏழு நாள்னு பிரித்திருக்கிறாங்க. ஏழு நாளில் ஏழு மணி நேரத்தை பிரித்திருக்காங்க. அந்த ஒரு நாளில் வந்து ஏழு மணி நேரம், அதாவது ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவர் தான் ஹோரையா மாறிடுச்சு. ஹவர்ங்கிறத சொல்ல சொல்ல என்ன வந்துட்டு அதுக்கு பேர் வந்து ஹோரைன்னு வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொரு டேக்கும் ஒரு ஒரு ஹவர் ட்ராஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த ஒவ்வொரு ஹவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோள்கள் செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்போ நம்ம மனம் நிலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெளியே இருக்கிற விஷயங்களும் நமக்குள்ள விஷயங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அது எந்த விதியும் விதித்தது அல்ல. நீ இப்படி வாழணும்னு நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம எப்படி இங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து அது மாறுது. ஸோ அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம பார்க்கக்கூடிய இந்த புரல் உடல் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உடல்னு சொல்றது வந்து சான்ஸ்கிரிட்ல கோஷாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோஷாஸ்ங்கிறது நம்மளுடைய உடல்னு சொல்றது தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மொழிகளால் ஒரு வார்த்தையை சொல்லும் போது இதுக்கு ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு என்று நம்மளுடைய மனம் இல்யூஷன் மாயாவில் தேடுது. கோஷாசனாலும் சரி, பாடினாலும் சரி, உடல்னாலும் சரி, இன்னும் வேற தெலுங்கு இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் பிரெஞ்சில் எது சொன்னாலும் சரி, இந்த உடல் உடல் தான் நமக்கு புரிஞ்சா போதும். நம்ம ஒரு பெருசா வேற விஷயங்களை பேசி அதுல ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்து அதுல மிகைப்படுத்தி பார்த்துக்கிறதுல ஒன்றும் கிடையாது. ஸோ அது மாதிரி இந்த கோஷாசுங்கிறது என்னன்னா இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்றது தான். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த உடல் மட்டும்தான் தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு உடல் இருக்குது. இந்த ஆறு உடல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஏழு உடல் இருக்கு. இந்த ஏழு உடல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு உடல் வந்து நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்துல செயல்படுது. அதுல மெயினா பேசப்படுறது இந்த ஐந்து உடல் தான் பெரும்பாலும் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்விசிபிள் பாடி, அதெல்லாம் இது விசிபிள் பாடி, மீதி இருக்கக்கூடியது இன்விசிபிள் பாடி. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத போது அது நம்ம அன்கான்சியஸ்ல தெரியாம போயிடுது. அதை தெரிஞ்சிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா விழிப்புணர்வு வரும். ஸோ எப்படி இந்த உடலை கவனிச்சுக்கிறோமோ அது மாதிரி அந்த உடலையும் நம்ம கவனிச்சுக்குவோம். இந்த உடலுக்கு எப்படி கலர் இருக்குது இல்லையா, இந்த உடலுக்கு ஒவ்வொரு நிறங்கள் இருக்குது இல்லையா, அது மாதிரி அந்தந்த உடலுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அதை நீங்க பார்த்துருக்கலாம். இதுக்கு பேர் ஆறான்னு சொல்லுவாங்க, ஆறா கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு இப்படி இந்த உடலுக்கு ஒரு நீல ஒயிட் கலர், ப்ரௌன் கலர், கருப்பு கலர், அது மாதிரி ஒரு கலர் ஃபிசிக்கல் பாடிக்கு தெரியுதோ அது மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு சம்மந்தமாக இருக்கிற ஒரு கலர்னு செப்பரேட்டாக இருக்குது. அது மாதிரி போகுது. நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம், அந்த கலர்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம நாளைக்கு பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அந்த கோஷாசை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா அன்னமய கோஷம்னு சொல்லுவோம். இந்த உடலுக்கு பேர் வந்து அன்னமய கோஷம்னு சொல்லுவோம். இது அன்னம்னாக்க உணவு, சரிங்களா. ஸோ இந்த உணவுக்கு சம்மந்தமாக செயல்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த உணவு சாப்பிட்றத வச்சு இந்த உடல் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ எப்படி இந்த உடல் நமக்கு தேவையான ஃபுட்டை சாப்பிட்றோம், இல்லை ஆசைப்பட்ட உணவு சாப்பிட்றோம், இல்லை ஏதோ ஒன்று மாதிரி சாப்பிட்டா இந்த உடல் ஏற்றுக்குச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனாக்க நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அது மாதிரி இந்த உடல் என்பது இந்த அன்னத்தை வச்சு செயல்பட்டு இருக்கு. அதனால் இதுக்கு பேர் வந்து அன்னமய கோஷம் சொல்வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இருக்கிறது எல்லாமே வந்து இன்விசிபிள் பாடி. அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிராணமய கோஷம், எத்திரிக் பாடின்னு சொல்லுவாங்க. வேற ஒவ்வொரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வியந்து பார்த்துக்க தேவையில்லை. இது ஒரு ஒரு ஸ்லாங்கில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இது புரிஞ்சிட்டா நமக்கு எந்த மொழியில் பேசினாலும் நமக்கு அது புரியும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது பிராணமய கோஷம். இதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியது ஒரு பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷத்து கூட இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்லாம் நிறைய பேசிட்டோம். இதுக்கு வந்து எப்படி இதில் ஃபிசிக்கல் பாடியில் எலும்பு, கதை, நரம்பு, ரத்தம் இது மாதிரிலாம் இருக்குதோ அதுக்கு ஒரு இன்கிரீடியன்ட் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா பிராண கோஷம் மீன்ஸ் பிராண வாயு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அபன வாயு, உதன வாயு, சமன்ன வாயு, யான வாயு,
அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மெயின் விஷயம் பார்த்துருக்குறோம். இன்னொரு ஐந்து வந்து சூட்சமமாக இருக்குது, அதென்னு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த உடல் வந்து நமக்கு இரண்டாவதாக இருக்குது. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா மனோமய கோஷம். ஸோ இந்த மனோமய கோஷம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனதுக்கு சம்மந்தப்பட்டது. இதனுடைய இன்கிரீட்மெண்ட் ரெண்டே ஒன்று தான், தாட் அண்ட் எமோஷன். ஸோ எண்ணமும் நம் உணர்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு உடல் இது. இந்த கோஷத்தை நம்ம எப்படி இங்கே பிசிக்கல் பாடிக்காக நீங்க ஒர்க் பண்றோமோ அதுக்கு ஒர்க் பண்ணணும், அதுக்கான எஃபர்ட் போடணும். ஸோ அந்த எஃபர்ட் போட்டாதான் வந்து அந்த பாடி நல்லா புஸ்டியா இருக்கும். இந்த பாடி மட்டும் புஸ்டியா இருக்கிறதுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பிராணமய கோஷ பாடியும் புஸ்டியா இருக்கணும், அதே மாதிரி மனோமய கோஷ பாடியும் புஸ்டியா இருக்கணும். புஸ்டியானா நல்ல சவுண்டா, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும் மைண்டுங்கிறது. ஸோ வீக்கா இருந்துச்சுன்னு சொன்னாக்க நமக்கு அடுத்து வரக்கூடிய விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற பாடிக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் தான் நமக்கு வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒரு படி மேலே கொண்டு போற விஷயம். அந்த கோஷம் வேலை செஞ்சிச்சுன்னு சொன்னா நம்மளை வந்து ஒரு படி மேலே கொண்டு போகும். நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு படி மேலே போகணும்னு தான் வாழ்க்கையிலும் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு படி மேலே போறதுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது தான் வந்து இந்த விஞ்ஞானமய கோஷம் சொல்றது. நாலாவதான உடல், இந்த நாலாவதான உடலுக்கு வந்து எப்படி பண்ணணும், அது ஒரு சயின்ஸ் இல்லைங்களா. விஞ்ஞானமய கோஷம்னாக்க சயின்ஸ். ஸோ சயின்ஸ்ல என்ன நடக்கும், ஒரு லேப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லேப்ல என்னென்ன நடக்கும், ஏதோ ஒரு ரசாயனத்தை ஊற்றி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அங்கே அந்த வேலையெல்லாம் நடக்கும். அது மாதிரி நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல என்ன நடக்கும், நம்ம மனம் நம்மளுடைய உடல் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரசாயனத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். அப்ப என்ன அந்த ரசாயனங்கிறது இங்க என்ன நமக்கு சொல்ல வருதுன்னா கேள்விகள், நமக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்குது, எண்ணற்ற சந்தேகங்கள் வருது. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளோ இன்பமா இருக்குது, என்ன போ செய்யறோம் நம்ம, இல்லை என்ன ஏன் துன்பம் இருக்குது, இல்லை நான் இன்னும் ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரசாயன மடத்துல வந்து செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அது மாதிரி இந்த விஞ்ஞானமய கோஷ உடல் அந்த வேலையெல்லாம் செய்யும். அது நீங்க தேடுறதெல்லாம் வந்து இந்த மனமும் இந்த உடலும் தேடி கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா உடனே என்ன பண்ணுது, இந்த உடல் போய் அந்த இடத்துல உட்காருது. அங்க உட்கார்ந்த பிறகு அங்க என்ன பேசுறாங்களோ யார் கவனிக்கிறா, நம்ம மனம் உள்வாங்குது. வாங்கினதுக்கு அப்புறம் மௌனமா உட்காந்து தியானம் பண்றோம். என்ன பண்ணுது, தியானம் பண்ண பண்ண என்ன நடக்கும், எண்ணற்ற கேள்விகளுக்கு அந்த விஞ்ஞானமய கோஷம் வேலை செய்யும், ஒரு ரசாயனம் உள்ள மாற்றங்கள் செய்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் அடுத்த கோஷமா இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம். அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா ஆனந்தம், அந்த ரிசல்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இங்க ஆனந்தம், அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா லேப்ல ஹாப்பினஸ். இந்த பிசிக்கல் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல உங்களுக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா ஆனந்தம், ஒரு திருப்தி அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புரிதல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சுன்னு சொன்னாக்க ஆனந்தமய கோஷம் ஒரு வேற ஆனந்தத்துல அது திகழ்ந்துட்டு இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வகுப்புக்கு முன்னாடி பேசும்போது கூட ஆனந்தம்ங்கிறது ஒரு இலக்கு இல்லை, அதை தேடி போக வேண்டாம், அது நம்ம கிட்ட தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஆனந்தமய கோஷம்ங்கிறது உங்களுக்கு நல்ல உபயோகமாக உங்களை வாழ்க்கையில வச்சிருக்கும். ஸோ அது மாதிரி இதுவரைக்கும் ஐந்து கோஷாஸ் பார்த்துருக்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அண்ட் ஆனந்தமய கோஷம். இந்த கோஷாஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த உடல் மாத்திரமும் அல்ல, இந்த உடலை அப்பாற்பட்டும் ஒரு விஷயம் இருக்கு. வி ஆர் நாட் பாடி. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் இந்த உடல் இல்லை அப்படின்னு. அப்ப நான் இந்த உடல் இல்லைன்னா நான் யாரு, க்வெஸ்சன் ரைஸ் ஆகும். அப்ப இந்த உடல் இல்லைன்னா நான் யாரு, இப்ப நம்ம இந்த உடல் இல்லைன்னா நம்ம யாரு, பிராணமயம், நம்ம இதெல்லாம் சேர்ந்தது சோல். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சோல்னா என்ன, உயிர்த்தன்மை. அந்த உயிர்த்தன்மையில என்னெல்லாம் இருக்கு, அது என்னென்ன உடல்லாம் சேர்ந்து இருக்கு, இது மாதிரி. ஸோ இப்போ வந்து சோல்ங்கிறது இன்விசிபிள், பிசிக்கல் பாடிங்கிறது விசிபிள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசிபிளுக்கும் இன்விசிபிளுக்கும் வித்தியாசங்கள். ஸோ இன்விசிபிள்ங்கிறது அன்கான்சியஸ்ல போயிடும் நமக்கு. நம்ம இப்போ ஒரு இதை உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், பேசும்போது ஒரு கவனத்தோட ஒரு விருப்பத்தோட இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வேற வேலை வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா டப்புன்னு நம்ம சோல் வந்து அன்கான்சியஸ் ஆகிடும், நம்ம வந்து பிசிக்கலாக இருப்போம். அப்போ வந்து இந்த ஞானத்தை நம்ம புரிதல் மூலமா சம்பாதிச்சிருந்தோம்னு சொன்னாக்க மெடிடேஷன் மூலயமா அவேர்னஸ்ல இருப்போம். அந்த அவேர்னஸ்ல இருக்கும்போது என்ன நடக்கும், ஈவன் தோ
இந்த ஒரு 1 hour 2 hours மெடிடேஷன் பண்ணாலும் இஸ் ஈக்குவல் டு டேக் டு 24 hours. அந்த 24 மணி நேரம் அப்படித்தான் இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், எப்பவுமே சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே அந்த வேலையை பார்க்கணும். ஏன்னா பிராணமய கோஷங்கிறது மீதி இருக்கக்கூடிய உடலுக்கு ஒரு கனெக்ஷன். இங்க பாத்துக்கணும், அன்னமய கோஷமும் மனமய கோஷமும் விஞ்ஞானம் பண்றதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிராணமய கோஷம். ஸோ இந்த பிராணமய கோஷங்கிறது மீதி இருக்கிற அந்த 5 பாடியும் இந்த 1 பாடியும் இணைக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய பிராணமய கோஷம். ஸோ எப்போ அந்த பிராணமய கோஷம் கட் ஆயிடுச்சோ நம்ம யாரு, இந்த உடல் போய் இந்த உடலையும் மீதி இருக்கக்கூடிய கோஷத்தையும் இணைக்கிறது இந்த பிராணமய கோஷம். இந்த பிராணன் கட் ஆயிடுச்சு சொன்னாக்க பிரிஞ்சிடு. ஸோ அதனால இது வந்து டையப்பா பண்ற ஒரு விஷயம். இந்த உடலையும் பிற உடல்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு உடலா இருக்கிறது தான் பிராணமய கோஷம். ஸோ இந்த பிராணமய கோஷத்துக்கு நம்ம தியானம் தான் ஒரே சோர்ஸ். தியானம் பண்ண 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 நமக்கு அந்த பிராணமய கோஷங்கிறது ஒரு பெரிய சக்தியாக மாறுது. ஏன்னா பிராணமய கோஷங்கிறது இந்த பிரபஞ்ச இந்த காஸ்மோஸ்ல இருந்து தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம பெறத்துக்காக தான் நம்ம மௌனமா உட்காந்து சுவாசத்தை கவனிக்கிறோம். ஏன்னா சுவாசத்தை கவனிக்க கவனிக்கதான் அது விரிவாகிறது, நம்மளை வந்து ஒரு உள்ளுக்கு செலுத்தி நம்மளை பார்க்க வைக்கிறது. ஸோ அந்த உடல் தான் பிராணமய கோஷம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 உடலும் பெரும்பாலும் பேசப்படும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வமய கோஷம்னு இருக்குது. 6வதாக விஸ்வமய கோஷம், இது பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்பட்டது. விஸ்வம்னாக்க இந்த பிரபஞ்சம் தமிழ்ல. ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்பட்டது. இதுல நம்ம பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்படுங்கும் போது எப்ப நம்ம வந்து இந்த 5 உடலும் சிறப்பாக இருக்குதோ அப்பதான் இந்த பிரபஞ்சத்துல போய் கலக்க முடியும். நமக்கு இதுல கலக்குறோம் இல்லையா, பிராணத்துல கலக்குறோம், மனோமயத்துல கலக்குறோம், விஞ்ஞானத்துல கலக்குறோம், ஆனந்தமா இருக்கிறோம். ஆனா விஸ்வத்துல கலக்கணும். விஸ்வத்துல கலக்கணும்னா அதனுடைய பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாதான் மட்டும்தான் அங்க போய் கலக்க முடியும். எல்லாரும் போயிட்டு நான் இந்த பிரபஞ்சத்துல கலந்துடுறேன் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கோம். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை ஈஸி ஆக்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் பண்றோம். ஏன் ஒருவர் அதாவது இந்த நம்ம சார் சொல்ற மாதிரி குருஜி சொல்ற மாதிரி இல்லைன்னா யார் ஒருவர் வந்து இறுதி ஜென்மமாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த தியானத்துல இருப்பாங்க. அவர்களுக்கு ஜென்மம் இறுதி இல்லைன்னு சொன்னாக்க மீண்டும் மீண்டும் பிறப்பார், மீண்டும் மீண்டும் இறப்பார். அதோடைய பலன் அப்படித்தான். ஸோ அது மாதிரி அந்த சிவரி ஜென்மம் வாங்க அதை இறுதியான ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த இறுதியான ஜென்மமா இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், விஸ்வத்துல கலக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒரு புரிதலுக்கு வந்துடுவோம். அந்த குணாஸ்ல பேச போறோம் அடுத்தது. இது ஃபைனல் செக்மெண்ட் வந்து குணாஸ் வந்துடுது, அதுல நம்ம ரொம்ப விளக்கமா பேசுறோம் அதை. ஸோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த அன்னமய கோஷத்திலிருந்து அடுத்த கோஷமா இருக்கக்கூடிய விஸ்வமய கோஷத்துல நம்ம கலக்கணும். இந்த பிரபஞ்சத்துல போய் நம்ம கலக்கணும், விஸ்வத்துல கலக்கணும். அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அங்க போக முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நிர்வாணமய கோஷம், கடைசியா 7வது உடல் என்னன்னாக்க நிர்வாணமய கோஷம். அங்கே வந்து எந்த கேள்விகளும் இருக்காது, எந்த சந்தேகங்களும் இருக்காது, ஒன்லி பிளைனா இருக்கும். அங்க நீங்க எதுவுமே நான் ஆனந்தம்னு சொல்லக்கூட முடியாது. அந்த இடத்துல போய் நான் வந்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லினா கூட அதுவுமே ஒரு தங்கும் இடம்தான். அங்க நிர்வாணமய கோஷால ஒன்னும் இருக்காது, சூன்யம், அவ்வளவுதான். நிர்வாணமய கோஷாக்கே நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு உயர்வான ஒரு விஷயம். அதுக்குதான் இங்க நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நீங்க கலந்துக்கிறீங்க. அந்த கலந்துக்கிறது எல்லாமே எதுக்கு, எந்த ஊருக்கு போறதுக்குன்னா இந்த நிர்வாணமய கோஷங்கிற போறதுக்கு தான். இவ்வளவு ஞானங்களும் இவ்வளவு ஆசான்களும் நம்மளை தொடர்பு கொண்டு நமக்கு விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னாக்க நிர்வாணமய கோஷம், எப்படி இந்த உடல்ல தங்கி நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கும் போது இவ்வளோ புரியுதோ அதே மாதிரி நிர்வாணமய கோஷத்துக்குள்ள போகும்போது அவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கும், அந்த சூன்ய நிலையில இருக்கும். ஸோ இறுதியாக அங்கேதான் நம்ம போகணும், அந்த உடலே தான் நம்ம போய் பிடிக்க போறோம். ஸோ இந்த விஸ்வமய கோஷமும் நிர்வாணமய கோஷமும் முதல்ல இந்த 5 உடலை நம்ம தாண்டின பிறகுதான் அங்கே போக முடியும். ஸோ இந்த மாதிரி 7 கோஷாஸ்கள் இருக்குது. இந்த கோஷாசங்கிறது நான் வந்து ஒரு சில வினாடிகளில் உங்களுக்கு பெரிதாக விளக்கிட முடியாது. இது ஒரு பெரிய விஷயம்.
இதுல ஒவ்வொரு கோஷாத்தையும் பார்க்கணும்னாக்க பொறுமையா பார்த்து நீங்க மேலே வரலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சப்டைட்டில் மாதிரி தான் நம்ம பேசியிருக்கிறோம். இதுல வந்து இந்த சப்டைட்டில் ஒரு ஒரு விஷயத்தையும் உள்ள ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஊருக்கு போறதுக்கு வழி சொல்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் பயணிக்க வேண்டியது அவரவர்களுடைய சக்தியை பொறுத்து இருக்கிறது. ஸோ சக்தியை பொறுத்து இருக்கும்போது தான் பயணம் போகும். இல்லைன்னா சக்தி கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா, பேட்டரி வீக்கா இருந்ததுன்னு சொன்னா, அது எவ்வளவு தூரம் போச்சோ அங்கேயே நின்னுக்கும். அது மாதிரி இந்த கைடன்ஸ் கொடுக்குற, இந்த வழிகாட்டுற இந்த விஷயத்தை பின்தொடர்ந்து செல்ல வேண்டியது அவர்களுடைய புரிதலும் சக்தியும் பொறுத்து இருக்குது. ஸோ மைடியர் மாஸ்டர், இன்னைக்கு இந்த கோஷாசுங்கிறது என்னன்னு இது வரைக்கும் தெரிந்திருக்காம இருந்திருக்கலாம், இல்ல தெரிந்தவர்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஏழு கோஷாஸ் நமக்கு இருக்கு. நாம் இந்த உடல் மாத்திரமும் அல்ல. மீண்டும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நான் இந்த உடல் அல்லன்னு சொல்லும் போது, அப்ப வேற என்னன்னு கேட்கும் போது புரிஞ்சுக்க வேண்டியது, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஸ்வமய கோஷம், நிர்வாணமய கோஷம். ஸோ இப்படி உடலை அப்பாற்பட்டு ஒரு ஆறு கோஷம் இருக்குது. இந்த ஆறு கோஷத்துக்கு இந்த பிளஸ் ஒன் இந்த கோஷம் அன்னமயக்கம் சேர்த்து ஏழு கோஷாத்து இருக்கு. இந்த ஏழு கோஷாத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஏழு நாட்களும் இருக்கிறது. இந்த ஏழு நாட்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஏழு மணி நேரங்களும் ஒவ்வொரு நாளும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நம்மளுடைய இந்த கலாச்சாரத்துல அது ரொம்ப அற்புதமாக வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்கள் நேரத்தெல்லாம் அந்த நேரத்துல நம்ம சக்தி ஓட்டங்கள் செயல்படுகிறது. இதுல வந்து அது தனி சப்ஜெக்ட், அது பேசினா அவங்களுக்கு இதுக்கு கொடுத்துட முடியும். இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு நேரத்தை கருதி இதை வந்து குறைத்து பேசுவது சரியாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஏழு மணி நேரமும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த நேரங்களில் செயல்படும் போது உங்களுடைய அந்த கோஷம் வலுவாக வேலை செய்யும். ஸோ அந்தந்த நேரத்துக்கு நீங்க உங்களை புரிந்து வைத்தீர்கள்னு சொன்னால் அந்த கோஷாஸ் நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு தான் அதெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ மைடியர் மாஸ்டர், இந்த ஒரு சிறு தகவல் மூலியமாக உங்களுக்கு இந்த கோஷாஸை பற்றி ஒரு நினைவூட்டியிருக்கிறேன்.